ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां निकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनेडुमडिल् पुडेसूडयुत्तियन्नु அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன் தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே கம்பனின் காவியநாயகன் ராமச்சரித்திரம் ராமாயணம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். சுந்தர காண்டத்திலே திருவடி தொழுத பலம் கம்பன் அனுபவிக்கிறான், அற்புதமாக நமக்கு தந்திருக்கிறான். இன்றைய தலைப்பு ஜெய மாருதி, ஜெய மாருதி. ஆஞ்சநேயன் அனுமன் செயற்கையை செய்வர் பெரியர் என்று சொல்வது போல சிறிய திருவடியாக இருந்தாலும் பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறான். இலங்கையிலே சீதா பிராட்டியை கண்டது மட்டுமல்ல, ராவணனை கலங்க வைத்து, கண் கலங்க வைத்து, இரு கண்கள் அல்ல 20 கண்களை கலங்க வைத்து, ராமதூதன் ராமனுடைய பெருமையை லங்கையிலே அறிவித்து நமக்கு சீதையினுடைய பெருமையையும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து ஆஞ்சநேயன் மீண்டும் ராமபிரானை நோக்கி லங்கையை விட்டு கிளம்ப இருக்கிறான். கிஷ்கிந்தையை நோக்கி நீங்குவன் விரைவில் எல்லும் நினைவினால் மறுந்து நின்றது அங்கு ஓர் குடுமிக் குன்றை அறுக்கணியும் அனைத்தழியினான் உலகையெல்லாம் விழுங்கின என்ன வீரன் உங்கள் தொழுது வாழ்த்தி விசும்பிடை கடிது போன. ஆஞ்சநேயன் லங்கையிலிருந்து கிளம்புகிறான் மகிழ்ச்சியோடு. எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே நன்றாக ஈடுபட்டோம் என்ற ஒரு முழு மகிழ்ச்சியோடு, கைங்கரிய அர்ப்பணிப்போடு திரும்பி வரும்பொழுது அங்கே மைனாக மலையில் முதலிலே ஆஞ்சநேயன் கிளம்பிய பொழுது சில இழைப்பாரி செல்கள் என்று சொன்னதல்லவா, இப்பொழுது அதே திரும்பி வரும்போது வருகிறேன் என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அந்த மைனாக மலையில் சிறு தங்கி கிளம்புகிறானாம். மைனாகமென்ற நின்ற குன்றையும் மரபின் எய்தி கைநாகமனையோன் புற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை பைநாகம் நிகழ்க்கும் வீரர் தல் நெடுவரவு பார்க்கும் கொய்த நாகம் அருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான் கொய்நாக அருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்ட மைனாகமலையை சந்தித்து உபசரித்து ஏற்று தன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வானர வீரர்களிடையே சென்று குதிக்கிறான். வானர வீரர்கள் ராமனை அனுமனை பார்த்தார்கள். பலபீம் 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 மாருதிராயா பலபீமா பலபீம் 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 மாருதிராயா பலபீமா ராமதூத பலபீமா. ஆஞ்சநேயனை பார்த்தோன்னே கொண்டாட்டம் வருகிறது. போகி வரும் கருமம் முற்றிற்று எந்ததோர் பொம்பல் பொங்க வாய் வெறி நின்ற வென்றி வானர வீரமன்னோ பாய்வர் நீளற்று ஆங்கன் இருந்தன பறவை பார்த்து எப்படி இருக்கிறார்களாம் அந்த வானர வீரர்கள். பாய் வர கண்டதன்ன
உவகையின் தளிர்த்தாரம் தாய்வர கண்டதன்ன உவகையின் தளித்தாரம்மா தாய்வர கண்ட தாயை பார்த்த செய்கள் போல உவை கடலிலே மூழ்கினார்களாம். கம்பர் எத்தனை விதமான உணர்வுகளை எழுதுகோளால் பழுவில்லாமல் தன்னுடைய காவியத்திலே படைத்திருக்கிறான் பாருங்கள். அந்த வீரர்கள் எப்படி இருந்தார்களாம் வானர வீரர்கள். அல்குதனர் சிலவர் முன் நின்று ஆர்த்தனர் சிலவர் நீ பொதுதனர் சிலவர் ஆடி துளினர் சிலவரள்ளி முழுதுற விழுந்து வார்கோல் மொய்த்தனர் சிலவர் முற்றும் தழுவினர் சிலவர் கொண்டு சுமந்தனர் சிலவர் தாங்கி அழுதனர் சிலவர். சில வானர வீரர்கள் அழுதார்களாம். முன்னின்று ஆர்த்தனர் சிலவர் மதிச்சியினாலே குதிக்கிறார்கள். அன்மித்தொழுதனர் சிலவர் விரிங்கி வந்து காலிலே விழுந்து வணங்கினார்கள். ஆடித்துள்ளினர் சிலவர் ஒருவார் உகந்த அளிப்பார் ஆடித்துள்ளினர் சிலவர் அள்ளி முழுதுட விழுங்குவார் போல் மொய்த்தனர் சிலவர் கண்களாலேயே விழுங்குவது போல பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா. முற்றும் தழுவினர் சிலவர் குண்டு சுமந்தனர் சிலவர் தாங்கி கூட்டமாக சேர்ந்து அனுமனை தூக்கிக் கொள்கிறார்கள். அது மட்டுமா, என்ன செய்கிறார்களா, தேனோடு கீழங்கும் காயும் நகியின் தேடி மேல் முறை வைத்த மன்னர் நுகர்ந்தனை மேல் தீர்தி மணவாழ் முகமே நங்கக்கு உரைத்தது மாற்றம் என்று தாம் முகல் சாகமில்ல முறை முறை சிலவர் தந்தார் தாம் முகர் சாகமில்ல. தாங்கள் சாப்பிடக்கூடிய அற்புதமான உணவு வகைகளை காய்கறிகளை இலை வகைகளை அனுமனுக்கு கொடுத்தார்களாம். தேனோடு கிழங்கும் காயும் அரிய அறிவு அனுமன் பசியாக வருவானே என்று சொல்லி அண்ணல் முகர்ந்தனை மெலிவு தீர்வி அனுமனே நீ பேச வேண்டாம், அகத்தது காட்டும் பளிங்கு போல் தன் நெஞ்சம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் தன் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகமல்லவா உங்கள் முகமே உங்களுடைய வெற்றியை காட்டிவிட்டது. இப்படி ஆஞ்சநேயனை அருகிலே சூழ்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் மகிழ்ச்சியின் மிகுதியினாலே உணர்வு மிகுதியினாலே உற்சாகத்தின் மிகுதியினாலே கூடி குழுவி கொலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமனை கவனித்து பார்க்கிறார்கள். ஆபாத சூடம் அனுபூவே என்று சொல்வது போல காட்டவே கண்ட பாதம் என்று அடிமுதல் முடிவரை முடிமுதல் அடிவரை ஆஞ்சநேயனை நோக்க முருகிறார்கள். அப்போதுதான் தெரிகிறது அந்த புண்கள் அனுமனுடைய கால்களிலே அனுமனுடைய முகத்திலே அனுமனுடைய மார்பிலே அனுமனுடைய தோளிலே அம்புபட்ட புண்களை பார்க்கிறார்கள். தாள்களில் மார்பில் தோளில் தலகினில் கடக்கை இடமில் கல்களில் மார்பில் தோளில் தலையில் தடக்கை இடமில் வாள்களின் வேலின் வாளி மழையின் வகிர்ந்த புண்கள் கால்களில் வாள்கள் புண்கள் மார்பினில் வேலின் புண்கள் தோளினில் வாளி மழையினின் சிந்திய வகிர்ந்த புண்கள். இப்படி கால்களிலும் மார்பிலும் தோளிலும் தலையிலும் தடக்கைகளிலும் புண்களை பார்க்க வெற்றி தழும்புகள் நாள்கள் மேல் உலகில் சென்ற எண்ணென நம்பி கண்ணன்
ஓ கொள நோக்கி நோக்கி உயிருக உழைந்து இருக்க. இப்படி அனுமன் பேசுவதற்கு முன்னே தங்கள் அன்பை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். அனுமன் சீதை கூறிய ஆசி செய்திகளை அங்கனிடத்திலே ஜாம்பவானிடத்திலே எல்லாம் சொல்லிக் கொள்கிறான். வானர வீரர்கள் கை கூப்பிக் கொண்டு தொழுது கொண்டு அழுது கொண்டு என்ன நடந்தது என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது என்றாலும் கரங்கள் கூப்பி எழுந்தனர் இறங்கி தாழ்ந்து நின்றதன் உவகை பொங்க விம்மலால் நிமிர்ந்த நெஞ்ச உவகை பொங்க விம்மலால் நிமிர்ந்த நெஞ்சர் சென்றது முதலா வந்தது இறுதியா செப்பப்பாலை சென்றது முதலா வந்தது இறுதியா செப்பப்பாலை வந்திரள் உறவோ என்ன சொல்லுவான் மருந்தின் மைந்தன் என்ன சொன்னான் செய்தக்க அல்ல செயற்களும் செய்தக்க செய்யாமையாலும் கடந்தால் வள்ளுவர் போய் வந்த மிகுந்த மாருதி தான் சென்று வந்த செயல்களை சொல்லும் பொழுது கம்பன் அழகாக சொல்கிறான் அந்தகை தேவி உள்ளத்து அருந்தவமயச் சொல்லி அந்தகை தேவி உள்ளத்து அருந்தவமயச் சொல்லி ராமபிரான் சீதையின் மனத்திலே எப்படி இருக்கிறான் என்பதை சொன்னாராம். கொண்ட பேரடையாளம் கை கொண்டதும் புகன்று சூளாமணியை பெற்றதை சொன்னாராம். போரில் நீண்ட வாழரக்கரோடு நிகழ்ந்ததோ போரில் நீண்ட வாழரக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்ப அக்ஷயகுமாரன் வதம் சம்புமாலி வதம் பஞ்ச சேனாதிபதிகள் வதம் இதை சொல்லவில்லையாம். ஏன் தன் பெருமையை தானே சொல்லக்கூடாது என்பதனாலே. நெருப்பு திணிந்ததும் இலங்கையை நெருப்புக்கு இரையாக்கியதையும் சொல்லவில்லையாம். இளம்பான் தான் தன் வென்றியை உரைப்ப வெளி. ஆனால் அந்த வீரர்கள் மிகச்சிறந்தவர்கள் தொடர்ந்து செய்கிறார்களா பொருதமை புண்ணே சொல்ல உடம்பிலே வாள்களில் அதாவது கால்களில் மார்பினில் தோளில் தலையினில் கடக்கு பார்த்தார்கள் புண்கள். அந்த புண்களே இவன் போரிச்சாமி காட்டிவிட்டனான். புண்ணே சொல்ல வென்றமை போந்த தன்மை ஊரை செய்ய ஊர்த்தி இட்டது ஓங்கு இரும் புகையே ஓதே. புண்கள் சண்டை போட்டதை காட்டி கொடுத்தன வெற்றியோடு திரும்பி வந்தது அவனுடைய வீரத்தை புலப்படுத்தின புகை மண்டலம் இலங்கை பற்றி எரிந்ததை சொல்லிவிட்டுதான் கருதலர் பெருமை தேவி மீண்டிலா செயலே காட்ட சீதா பிராட்டி மீண்டு இவனோடு வரவில்லை என்பதனாலே சீதையின் தருவன் தெரிந்து கொண்டார்களாம். பெரிதர உணர்ந்தோம் பின்னரின் இனி செய்தும் என்ற இப்படி ஆஞ்சநேயனுடைய பெருமைகளை ஆஞ்சநேயனுடைய தோழர்களும் உடனிருந்த வீரர்களும் சரியாக எடை போட்டுக் கொண்டிருக்கையிலே அங்கே பக்கத்திலே மதுவனம் இருக்கிறது. மதுவனம் என்பது தேன் சேகரிக்கப்பட்டு அழகான சோலைவனமாக இருக்கிறது. அது சுக்ரீவனுக்கு உரியது. நதிமுகன் என்பவன் காவல் செய்கிறான். அங்கே இந்த வீரர்களெல்லாம் மகிழ்ச்சியினாலே அங்கே சென்று இதுவரை அவர்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று பட்டினி கிடந்தாலே ஏக நாள் இறந்த சாலை என்பதோர் வருத்தம் நெஞ்சத்தாதலான் உணர்வு தீர்ந்து வரிந்தன மலியம் எம்மை சாதல் சீர்தனித்த வீர தந்தருள் உணவும் என்ன போதும் நம் வாலி செய்வார் என்று உடன் எழுந்து போனார். அங்கத்திலே போய் எல்லோரும் கேட்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இதுவரை நாங்கள் பொறுத்திருந்தோம் இப்பொழுது பசி அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல பக்கத்தில் உள்ள மதுவனத்துக்கு செல்லலாம் என்று உத்தரவு கொடுக்க நதிமுகன் தடுக்க
நதிமுகனை அங்கதம் அடிக்க அதனால் நதிமுகன் மனமுடைந்து போனான். இந்த குரங்குகள் உள்ளே செல்லுகின்றன. எப்படி அந்த மதுவை பருகினார்கள் என்பதை கம்பன் அழகாக சொல்லுகிறார். ஒருவர் வாய் கொள்ளும் தேனை ஒருவரும் தொழிவர் உண்ண ஒருவர் கை கொள்ளும் தேனை ஒருவர் கொண்டோடி போவர் ஒருவரோடொருவர் ஒன்ற கழுவர் விழுவர் ஓடி ஒருவர் மேல் ஒருவர் தாவி நித்தியந்தி கேச்சித்து இதெல்லாம் வால்மீகி ஆதி காவியத்தில் கூறியிருக்கிறார். ஒருவர் வாய் கொள்ளும் தேனை ஒருவர் உண்டு ஒழிவர். அந்த குரங்கு கூட்டங்களுடைய இயல்பை பற்றி அழகாக கம் பேசுகிறார். உன்னை ஒருவர் கை கொள்ளும் தேனை ஒருவர் கொண்டோடி போக வேகமாக இவர்கள் மதுவை உண்பொழுது ஒவ்வொரு காலம் மாறி மாறி வேகத்தினாலும் மது மோகத்தினாலும் மது உண்ட அந்த மோகத்தினாலும் ஏற்பட்ட ராகத்தினாலும் ஒருவருக்கொருவர் கருவி கொள்ளுகிறார்கள் விழுகிறார்கள். இப்படி அந்த மதுவனம் அழிகிறது. அந்த ஏறு நதிமுகனை அங்கதன் கையாலே குத்தி தன்னுடைய தோழர்கள் அல்லது தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த வீரர்கள் மதுவை உண்ண வேண்டும் என்று அனுமதி அளிக்கிறார் அங்கதன். மதுவனம் தன்னை இன்னே மாட்டுவித்தனை நீ என்ன கதுமென வாலிசே மேல் இருந்தனன் கருங்கட்பாறையல் தன்னை புறங்கையாறு அகற்றி அங்கதனும் சீரி கதிமுகன் தன்னை பற்றி குத்தினால் கடற்கை தன்னால் கதிமுகனை ஓங்கி அறிந்து விடுகிறான். கதிமுகன் நேரடியாக சுக்கிரீவன் பேசு சொல்லுகிறார். சுக்கிரீவன் எப்படி இருக்கிறான்? நோக்கின் தென் திசை அல்ல விமோக்குறான் ஏ குத்து இரவி குலத்துடான் வாக்கில் தூய அனுமன் வரும் என வாக்கில் தூய அனுமன் வரும் என போக்கி போக்கி உயிர்க்கும் பொறுமல இன்னும் அனுமன் வரவில்லையே அனுமன் வரவில்லையே என்று காத்துக்கொண்டிருக்கிறாராம். அப்போது அதிமுகம் சென்று தன் தலை புனிதரு குறிதன் மோரும் குண்டனப்பணிந்தனி குப்பியே உடம்பிலே காயத்தோடு அதிமுகன் சுக்ரீவன் காலிலே விழ முடிந்திடு அங்கு யார் அது முடித்தோர் என்ன வழிந்திடு குருதியின் வதனம் நோக்கியே முடிந்திடு அங்கு யார் அது முடித்தோழர யார் இப்படி உன்னை செய்தது என்று சொல்ல அப்படியா அங்கதன் அப்படி செய்ய மாட்டானே என்று நினைக்கிறார். ஏனென்றால் அங்கதன் இனி செயல் செய்பவன் அல்ல என்றவன் உரைத்த போது இரவி காதலன் சூரியன் மகனாகிய சுக்ரீவன் வன் திரல் நதிமுகம் வதனம் நோக்கியே ஒன்று உனக்கு உணர்த்துவது உளது வாலிசை புன் தொழில் செய்கை சேர்ப்புணப்பன் அல்லனே அப்படி செய்ய மாட்டான் என்று சொல்லி இதுல ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கிறது. ஆகையினாலே நீ இதை தெரிவிப்படுத்த வேண்டாம். அங்கதன் இப்படி செய்தான் என்றால் அதிலே ஒரு உண்மை இருக்கும். அன்றியும் வாலிசே அரசது ஆதலின் திண்டுதல் தீரரோ பிணங்கும் சிந்தையாய் ஒன்று நீ உணரலை உறுதி வேண்டுமே சென்றவன் தன்னை சரண் சேர்ந்து நீண்டு என்ற அற்புதமாக இதுதான் நிர்வாகத் திறன். வாலினுடைய பிள்ளை அவனால் இருந்தாலே அவனுக்கு உரிமை உண்டு. எனவே நீ அவனையே போய் வணங்கு என்று சொல்லி இப்பொழுது அங்கே ராமபிரான் சுக்ரீவன் அருகிலே அமர்ந்திருக்கிறான். அந்த சுக்ரீவனை
ராமன் கவனிக்கிறான். சுக்ரீவனை ராமன் பார்த்து சில வார்த்தைகள் சொல்லுகிறார். குறித்த நாளிகந்தன குன்ற தெண்டிகை வெறிக்கடுள் குழலிகை நாடல் மடித்திவன் வந்திலர் மண்டுளார்களோ விரித்தவர் உட்களவு என்னை பெற்றியோ. இத்தனை நாள் போய் கால் அவரி போய்விட்டதே, இன்னும் வரவில்லையே. மாண்டுளார்களோ மடித்திவன் வந்திலர் இறந்து விட்டார்களா என்று கேட்கிறான் ராமபிரான் சுக்ரீவனிடத்திலே. மாண்டனல் அவள் இவள் மாண்ட வார்த்தையை மீண்டவர் குறைக்கலின் வெளிகள் என்றன. பூந்ததோ துயர் கொடு கொண்டினார்களோ. ஒருவேளை சீதை இறந்து விட்டு இறந்த செய்தியை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இவர்களும் இறந்து விட்டார்களா, அல்லது அரக்கர்கள் இவர்களை தண்டித்து விட்டார்களா? கண்டனர் அரக்கரை கருகை மிக மண்டவர் தொடங்கினார் வஞ்சர் மாயையால் விண்தலம் மதனில் மேயினர்களோ வேறில தண்டலில் நெடுஞ்சிறை தடைப்பட்டார்களோ. இவர்களும் சிறையில் வாடுகிறார்களா? இப்படியெல்லாம் காவலினா புலம்புகிறார். அப்பொழுது அனுமன் வருகிறான். வீரர்களெல்லாம் சேர்ந்து அனுமனை முதலே அனுப்புகிறார். அனுமனே, நீ சென்று முதலிலே சொல், ஏதனால் இறந்த கால வருந்தினது இருந்த சேனை காலம் கடந்து விட்டது என்பதனாலே ஆகலால் விரைவில் செல்லலாவதன்று ஏதனால் இருந்த சால வருந்தினது இருந்த சேனை ஆதலால் விரைவில் செல்லலாவதன்று அழியம் எம்மை சாதல் தீர்த்தளித்த வீர தலைமகள் மெலிவு தீர தலைமகள் மெலிவு தீர போது நீ முன்னர் என்ற நன்றென அனுமன் போன. அனுமன் ராமன் எதிரிலே வருகிறான், சுக்ரீவன் அருகிலே இருக்கிறான். இதெல்லாம் அற்புதமான செயல்கள். எப்படி பெரியவர் முன்னால் நடந்து கொள்ள வேண்டும், செய்திகளின் போது எப்படி சொல்ல வேண்டும். காலம் கடந்து வருகிறார், ஆனால் முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார். இது முதலே சொல்வதற்கு முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவார், பாவம் இப்படி இருக்க வேண்டும். அனுமனோ இரவி என்பவன் தென்புறத்துடன் தெரிவது ஆயின பொழிதடக்கையும் பொருள் வீரனும் அன்புறு சிந்தையன் அமைய நோக்கினான். அனுமனை பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் சுக்ரீவனும் ராமனும். அனுமன் வருகிறானா, என்ன செய்கிறான்? எழுதினால் அனுமனோ மொய் கடல் தொழுகிழல் கவனிக்க வேண்டும். அற்புதமா சொல்லுகிறான் கம்பன். கம்பன் சொல்லுகிறான் எய்தி நல்லனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய் கடல் தொழுகிழல் ராமனை வணங்கவில்லையாம். என்ன செய்தான்? முளை நீங்கிய தையலை நோக்கிய தலையல் சீதாபிராட்டி தெற்கே உள்ள இலங்கையிலே இருக்க ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதி சகடாய காலமேகம் என்று சொல்லி அந்தனர்கள் சந்தி என்று சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது, மூன்று வேளை பூஜை செய்யும் பொழுது திசை நோக்கி சொல்லுவார்கள். அது மாதிரி அஞ்சனேயன் ராமலத்திலே வந்திருக்கிறான், ராமனை வணங்கவில்லை. என்ன செய்கிறானா? முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் லக்ஷ்மி தேவியாகிய திருமகளாகிய சீதா பிராட்டி லங்கையிலே இருப்பதனாலே மூளை நீங்கிய தையலை நோக்கிய தலையன் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு கையினல் சாஷ்டாங்கமாக பூமியிலே அடியும் முடியும் படும்படி தெற்கு பக்கமாக சீதையை நோக்கி வணங்குகிறார்களாம். வையம் தழி நெடிது இறங்கி வாழ்த்தினான் கையலை நோக்கிய தலையன் கையினன் வையம் தழுகி நெடிது இறங்கி வாழ்த்தினான். ராமனை நேரடியாக வணங்காது
சீதை இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்திலே வணங்குகிறார்கள் என்று சொன்னால் குறிப்பினால் உணர்த்துகிறார். ராமன் அந்த குறிப்பை புரிந்து கொண்டார். அங்கிதஞ்ஞாசு கோசலாக என்று சொல்வார்களா? கோசலை மக்களே, இங்கிதம் தெரிந்தவர்கள் அவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், அவையினடுவே நீட்டோலை வாசியா நின்றாலும் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்றார்கள். குறிப்பு தெரிந்தவர்களாகினாலே மகிழ்ச்சி அடைகிறானாம் ராமபிரான். தின்திரல் அவன் செயல் தெளிய நோக்கினான், வன்புரை ஓதியும் வலியும் பேசவில்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கும் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல. குறிப்பு புரிந்து கொண்டான் ராமன். சீதா பிராட்டி நலமாக இருக்கிறாள். வன்துறை ஓதியும் வலியல் மத்திவள் கண்டதும் உண்டவள் கற்பும் நன்று. அழலா, கண்டதும் உண்டவள் கற்பும் நன்று. அவள் நன்றாக இருக்கிறாள் என்று சொன்னால், நலமாக இருக்கிறாள் என்று சொன்னால் ராமனுக்கு ஏற்ற மனைவியாக இருக்கிறாள். சீதா பிராட்டியாக இருக்கிறாள், ராம பிரானுக்கு ஏற்றவளாள். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்றென கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையா அங்கவன் செய்கையே அளவையாமென ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான் ஆங்கவன் செய்கையே அளவையாமென ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான் வீங்கின தோள்மல கண்கள் விம்மினீங்கின தோல் மலர் கண்கள் விம்மின நீங்கியது அரும் துயர் காதல் நீண்டதே. வீங்கின தோல் மலர் கண்கள் விம்மின நீங்கியவரும் துயர் காதல் நீண்டதே. கன்னிமாடத்திலே சீதாபிராட்டி இருந்த பொழுது என் அருண்மலத்தினாள் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் இலை பெறாமல் உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பருகிய நோக்கினும் பாகத்தால் பிணித்து இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். ஏற்கனவே இருவரும் கலந்ததை கம்பன் சொன்னான். இங்கே காதல் நீண்டதே. இதுதான் சுந்தரகாண்டம், இதுதான் சுந்தரகாண்டம். ராமன் கிஷ்கிந்தையிலே இருக்கிறான், பிரசவன குகை. சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கிறாள், அவற்றிகளுக்கு இடையிலே. கம்பன் சொல்லுகிறான், காதல் நீண்டதே. என்ன காரணம்? அற்புதமான அனுமன் சீதை பார்த்ததை இன்னும் பேசவில்லை. குறிப்பினாலே உடலில் ஏற்படக்கூடிய பாவத்தினாலே காட்டிவிட்டானாம். காதல் நீண்டதே. இப்படியாக சுந்தரகாண்டத்தில் இறுதியான ஒரு பகுதியை நாளை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். விஜயமாருதி சுந்தரகாண்டம் விஜயமாருதியோடு நிறைவு பெற இருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகன்றிடுமோ தெனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமார்பெட மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.